நகரமாய் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு யார் என்ட்ரி பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் சார்ந்து படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மற்றும் புதுடெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகத்துல முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளராக இருக்கக்கூடிய மற்றும் லேர்ன் அக்ரிகல்ச்சர் பேஜினுடைய அட்மினாக இருக்கக்கூடிய திரு ஜி கே தினேஷ் அவர்களுடன் தான் இன்னைக்கு இன்ட்ரி பண்ண போறோம். வணக்கம் சார். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன். உங்க சேனல்ல நல்லா வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றிங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் வந்து சுருக்கப்படுறதா ஒரு செய்திகள் வந்து பார்க்க முடியுது. சுமார் 5 கிலோமீட்டர் உள்ள அந்த சரணாலயத்தோட அந்த பரப்பளவு வந்து இப்ப 3 கிலோமீட்டராக ஆக்கப்படுறதா சொல்றாங்க. இதற்கான என்ன காரணம் முதல்ல இதை சுருக்கிறதுக்கு? இப்ப வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பாத்தீங்க அப்படின்னா மதுராந்தகம் அது பக்கத்துல இருக்குது, செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கீழே அது வருது. அது பாத்தீங்க அப்படின்னா 29.51 ஹெக்டேர் நிலம் வந்து அந்த ஒட்டுமொத்த பரப்பளவு, ஏரியினுடைய பரப்பளவு. ஏக்கர்ல பாத்தீங்க அப்படின்னா 73.06 ஏக்கர் வந்து அவ்வளவு பரப்பளவு இருக்கு. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பத்தி நிறைய குறிப்புகள் வந்துட்டு முன்னாடியே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. 1700களிலிருந்தே பாத்தீங்கன்னா அந்த ஏரிக்கு வந்து நிறைய பறவைகள் வந்து போறதா நிறைய ரெக்கார்ட் சொல்லியிருக்கு. ஜான் ஷாட் எனப்படக்கூடிய ஆராய்ச்சியாளர் பாத்தீங்க அப்படின்னா தி ஜுவாலஜிஸ்ட் எனப்படக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு ஜேர்னல்ல வந்துட்டு 1866 வந்த ஜேர்னல் அது, அதுலயே வந்துட்டு ஒரு கட்டுரை, ஆராய்ச்சி கட்டுரை வந்து வெளியிட்டு இருக்காரு. எதை பத்தினா இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியமான பறவைகள் சரணாலயமா அப்பையில இருந்தே, அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலத்துல இருந்தே அது வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு. இப்ப அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1962 வந்துட்டு மெட்ராஸ் ஃபாரஸ்ட் ஆக்ட், அதாவது மெட்ராஸ் ப்ரொவின்சியா இருந்தது, ப்ரொவின்ஸா இருந்துட்டு அப்படியே மாறினதுனால அந்த மெட்ராஸ் ஃபாரஸ்ட் ஆக்டின் படி பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ் ஃபாரஸ்டா வந்து அந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தை அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் 1996 பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தின் கீழே வந்த சட்டங்கள் மூலியமா பறவைகள் சரணாலயமா அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவிச்சப்ப என்னன்னா அந்த பறவைகள் சரணாலயத்தை சுத்தி இருக்கிற 5 கிலோமீட்டர் இடங்களையும் வந்துட்டு சேர்த்துதான் வந்து பறவைகள் சரணாலயமா அறிவிக்கிறாங்க. இப்ப பிரச்சனைக்குள்ள இருக்கிறது அந்த 5 கிலோமீட்டர் சுற்றளவுல இருக்க இடம் தான், மெயின் ஏரிக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் கிடையாது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1996 கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வந்துட்டு 1998 யாருமே வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்காதனால அது வந்து ஆக்டா பாஸ் ஆகி அது வந்து ஒரு பறவைகள் சரணாலயமா நிர்ணயிக்கப்படுது. July 1998 இருந்து இப்ப வரைக்குமே வந்துட்டு அது பறவைகள் சரணாலயமா இருந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வந்து எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருடத்துல January 23 தான் ஆரம்பிக்குது. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் எனப்படக்கூடிய அவர் தான் வந்து நம்ம வனங்கள் வனத்துறைக்கு வந்துட்டு கொஞ்சம் ஹெட் மாதிரி அவரு வந்துட்டு ஒரு லெட்டர் வந்து நோட்ஸ் வந்து கொடுக்குறாப்ல, என்னன்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் மாதிரி ஒன்று கொடுக்குறாரு. என்னன்னா 1998 ஆச்சு பாத்தீங்களா, அந்த ஜிஓ வந்து வச்சு அவர் வந்து ஒரு நோட்டிபிகேஷன் மாதிரி கொடுக்குறாரு. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா PCCF வந்து கொடுக்குறாரு. அவர் வந்துட்டு அத என்ன அந்த இதுல சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் இவ்வளவு இவ்வளவு ஹெக்டேர்ல இருக்கு, நான் ஏற்கனவே சொன்னது போல 29 ஹெக்டேர்ல இருக்கு, அதை சுத்தி வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்துட்டு ஏரியாஸ் இருக்கு, அந்த ஏரியா வந்துட்டு கோர் ஜோன் தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடம், ஏன்னா இதை பத்தி நான் பின்னாடி சொல்ல போறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவரே சொல்லிட்டாரு, பின்னாடி அவரே வந்து அதை மறுக்கவும் செய்வாரு, அதுதான் இப்ப பிரச்சனை ஆகுது. இப்ப அந்த ரெக்கமெண்டேஷன்ல என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி இந்த பறவைகள் சரணாலயம் வந்துட்டு இந்த 5 கிலோமீட்டர் இடத்த வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறதுனால அதை சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல வசிக்கிற மக்களினுடைய ஆதரவு வந்துட்டு பறவைகள் சரணாலயத்துக்கு குறையுது. இதன் மூலயமா பாத்தீங்க அப்படின்னா பறவைகள் சரணாலயம் வந்து சரியா இயங்க முடியல, நிறைய பாதுகாப்பு சிக்கல்களும் நிறைய இருக்கு. இது போக பாத்தீங்கன்னா வனத்துறைக்கு மக்களினுடைய ஆதரவும் வந்து வெகுவா குறைஞ்சிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி அந்த ரெக்கமெண்டேஷன் நோட்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாங்க. அது போக என்னன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்னால இவ்வளவு பெரிய இடத்த வந்து மேனேஜ் பண்றது ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாப்ல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏற்கனவே சொன்னது போல 5 கிலோமீட்டர்ல வெளிப்புறத்துல இருக்கிற 3-5 கிலோமீட்டர், அதாவது ஃபர்ஸ்ட் 1-3 கிலோமீட்டர் வரைக்கும் எதுவும் அவர் சொல்லல, 3-5 கிலோமீட்டர் இடங்களை வந்துட்டு என்னங்கிறாருன்னா வெறும் பொட்டல் காடுகளா பேரன் லேண்டா இருக்கு, அது வந்து அதுவும் இல்லாம நெடுஞ்சலுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த இடங்களை வந்துட்டு பறவைகளுக்கு எந்த வித பயனும் கிடையாது. அதே போல அந்த நிலங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா விவசாய நிலங்களா இருந்து எல்லாமே இப்ப மாறிடுச்சு, வெறும் பொட்டல் காடுகளா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால என்னன்னா பறவைகளுக்கும் பயன் இல்லாம இருக்கு, மக்களுக்கும் வந்து பயன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி
அதுதான் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. அது போக என்னன்னா கூடவே இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அந்த வேடந்தாங்கல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுல வந்துட்டு கறிக்கல்லி அப்படிங்கிற ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கு. அங்க வந்து என்னன்னா பறவைகள் இப்ப பாத்தீங்கன்னா சீசனுக்கு தான் வந்து போகும் இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு. கிட்டத்தட்ட 40,000 பறவைகள் வந்து ஒரு வருடத்துக்கு வருது அப்படிங்கிறாங்க. சீசன் தாண்டி லேட்டா வரும் பாத்தீங்களா பறவைகள், சின்ன சின்ன பறவைகள்லாம் வந்துட்டு ரொம்ப தூரம் பறந்து வர்றதுனால கொஞ்சம் லேட்டா வரும். அந்த பறவைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னா இந்த வேடந்தாங்கல இருந்து ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுல இருக்கிற கறிக்கல்லி அப்படிங்கிற ஒரு சரணாலயத்துல வந்து தஞ்சம் புகுந்து. அதனால என்ன பண்றாங்க அரசாங்கம் அதையும் வந்துட்டு சரணாலயமா அறிவிச்சிருக்காங்க. அறிவிச்சு என்னன்னா அங்க இருக்கிற மக்கள் ஆதரவு வச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஜனவரி 23 இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து அவர் சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் வந்து கொடுக்குறாரு. அந்த ரெக்கமெண்டேஷன் வச்சு மார்ச் 19 இதே வருடத்துல மார்ச் 19 ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு பிரின்சிபல் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய திரு சாம்பு கலிலோக்கர் அப்படிங்கிறவர் வந்துட்டு என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து லெட்டர் எழுதுறாப்புல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எங்க எழுதுறாருன்னா நேஷனல் போர்ட் ஃபார் வைல்ட் லைஃப் அப்படிங்கிற கூடிய ஒரு போர்டுக்கு வந்து எழுதுறாரு. அதுதான் மத்திய அரசாங்கத்தின் கீழ இருக்கக்கூடிய ஒரு போர்டு. அதுல வந்து என்னன்னா இந்த மாதிரி சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் கொடுத்த ரெக்கமெண்டேஷனையும் பிசிசிஎஃப் கொடுத்த ரெக்கமெண்டேஷன் நோட்ஸையும் வந்துட்டு சைட் பண்ணி எழுதுறாரு. இந்த மாதிரி வந்து பஃபர் ஜோனை வந்து நம்ம குறைக்கணும், இந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் கொஞ்சம் இருந்துட்டு இருக்கு, மக்களுடைய ஆதரவு குறைஞ்சிட்டு இருக்கு, அது வந்து பொட்டல் நிலமா இருக்கு, அதை வந்து வேறு பயன்பாட்டு கூட பயன்படுத்தலாம், இது போல தொழிற்சாலைகளுக்கும் அது வந்து உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாப்புல. இதுவும் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல இது 2வது முக்கியமான இடம். காரணம் என்னன்னு சொல்லிட்டு நான் பின்னாடி சொல்றேன். அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா 30 மே 2020 இதே வருஷத்துல ஒரு 2 மாசம் வந்துட்டு என்னன்னா இந்த சன் ஃபார்மா கம்பெனி வந்துட்டு அந்த இதுக்கு வந்து அப்ளை பண்றாங்க. எதுக்குன்னா தன்னோட இண்டஸ்ட்ரி தன்னோட தொழிற்சாலையை வந்துட்டு கொஞ்சம் பெரிதாக்குறதுக்காக வந்துட்டு கிளியரன்ஸ் என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்குறதுக்காக இஐ அத்தாரிக்கிட்ட வந்து அப்ளை பண்றாங்க. அதுதான் வந்துட்டு இங்க இருக்கிற மக்களை வந்து நிறைய சந்தேகத்துக்குள்ளாக்கியிருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த சன் ஃபார்மா எனப்படக்கூடிய அந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா மாத்திரைகள் மருந்துகள் செய்யக்கூடிய ஒரு கம்பெனி. இப்ப அது அப்ளை பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்துட்டு ஒரு பெரிய பேரழிவு காலத்துல இருக்கும். என்னன்னா COVID-19 வந்து அந்த வைரஸ் வந்து பரவிட்டு இருக்கு ரொம்ப தீவிரமா. இதுக்காக பாத்தீங்க அப்படின்னா மருந்து அது போன்ற இதுகளை வந்து பெருக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் வந்து கொஞ்சம் முடுக்கி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி தொழிற்சாலைகள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதனுடைய உற்பத்தி வந்து கொஞ்சம் அதிகமாக்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்றப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியும் அந்த இதுல வந்து கொஞ்சம் பயனடைஞ்சுக்கிற மாதிரி அந்த டைம்ல இந்த இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக அவங்களோட இண்டஸ்ட்ரி வந்து பெரிதாக்குறதுக்காக அப்ளை பண்றாங்க. அதுக்கடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா June 3 வந்துட்டு இதே இந்த மாசம் June 3 வந்துட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து இதை வச்சு ஒரு கட்டுரை வருது. என்னன்னா இந்த மாதிரி சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் கொடுத்த அந்த லெட்டரு, இவரு பிரின்சிபல் செக்ரட்டரி கொடுத்துருக்க அந்த போர்டு கொடுத்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரு, அப்ளை பண்ணிருக்க லெட்டர் எல்லாத்தையும் வச்சு அதுக்கப்புறம் இந்த சன் ஃபார்மா கம்பெனி அப்ளை பண்ணிருக்கிறது இது எல்லாத்தையும் வச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு ஆர்டிகல் எழுதுறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு இதை ரெண்டையும் லிங்க் பண்ணி இதனாலதான் வந்துட்டு பறவைகள் சரணாலயம் வந்து இதாக போகுது, சன் ஃபார்மா கம்பெனி வந்துட்டு இதை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரைகள் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல 3 வருது. 3 வந்தோடனே அதுக்கடுத்து ஒரு 5 கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சன் ஃபார்மா கம்பெனியினுடைய அபிஷியல் ட்விட்டர் பேஜ்ல வந்துட்டு அவங்க வந்து ஒரு ட்வீட் ஒன்று போஸ்ட் பண்றாங்க. என்னன்னா நாங்க வந்து உயிர் பல்லுயிர்மைக்காக தான் நாங்க இருக்கோம், மற்றபடி இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துல இருந்து நாங்க எந்த ஒரு நிலத்தையும் நாங்க ஆக்கிரமிச்சுக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட் ஒன்று போடுறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா June 9 அவங்க ட்வீட் போட்டதுக்கு அடுத்த நாளே பாத்தீங்கன்னா ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ஒன்று ரிலீஸ் பண்றாங்க நம்ம கவர்மெண்ட் சைட்ல இருந்து. அந்த ப்ரெஸ் ரிலீஸ்ல பாத்தீங்கன்னா உண்மையிலுமே ப்ரெஸ் ரிலீஸா இல்ல வெளியில ஏதாவது இது பண்ணாங்களா மேக்கப் பண்ணாங்களா என்னங்கிற மாதிரி எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல எந்தவித சைன் கிடையாது, சீல் கிடையாது, ஈவன் வந்து டேட் கூட கிடையாது. டேட் கூட ரிலீஸ் பண்ணாம ஒரு ப்ரெஸ் ரிலீஸா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. காரணம் என்னன்னா அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு வேடந்தாங்கல வந்து இவ்வளவு ஏக்கர் ஹெக்டர் நிலம் இருக்குது, அதுலயும் நான் ஏற்கனவே சொன்னது போல GO-190 வந்து சைட் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு அது வந்து அப்பையில இருந்தே வந்து பறவைகள் சரணாலயமா அறிவிச்சிருக்காங்க. அவங்களும் திரும்ப அது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த 5 கிலோமீட்டர் நிலம் சுற்றளவுல இருக்க 5 கிலோமீட்டர் நிலமுமே வந்து பறவைகள் சரணாலயம் தான் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்னங்கிறாங்க இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்க ஆர்டர் படி நாங்க வந்து ஃபர்ஸ்ட் 0 இருந்து அதாவது ஏரிகளினுடைய வெளிப்புறத்துல இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் கோர் ஜோன் ஆகும், அதுக்கடுத்து 1 3 கிலோமீட்டர் வரைக்கும் பஃபர் ஜோன் ஆகும், 3 5 கிலோமீட்டர் வரைக்கும் ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் எனப்படக்கூடிய ESZ அப்படிங்கிற ஜோனாகவும் நாங்க வந்துட்டு
திரும்ப நாங்க பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஜஷன் தான் நாங்க வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரஸ் ரிலீஸ்ல வந்து சொல்றாங்க. சொல்லிட்டு என்னங்கிறாங்க, இந்த மாதிரி நாங்க பிரிக்க தான் செய்யறோம், அதை வந்துட்டு நாங்க அதனுடைய அலைய வந்து நாங்க குறைக்க கிடையாது, 5 கிலோமீட்டருங்கிறத வந்து நாங்க குறைக்க கிடையாது அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்தின் தரப்புல வந்து சொல்றாங்க. இப்ப ஏரி இல்லாத இடங்கள் தான் வந்து ஒரு 5 ஏக்கர் இருக்கு, அதுல வந்து 3ல இருந்து அந்த 5 ஏக்கர் மட்டும்தான் எதுக்குமே பயன் இல்லாம இருக்கு, அதனால அதை வந்து தனிமைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ அப்படி படுத்தும் பொழுது அது விவசாய நிலமா மாறப்போதா அல்லது என்ன மாதிரியான நிலங்கள்? ஏன்னா இப்ப முதல் கேள்வி என்னன்னா கார்பரேட் வந்து கையகப்படுத்துற மாதிரியான ஒரு செய்திகள் தான் பார்க்க முடியுது. அந்த நிலங்கள் என்னவாகும்? இப்ப என்னன்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி அது வந்து ஈகோ சென்சிட்டிவ் ஜோனா தான் நாங்க ஆக்கறதுக்கு முயற்சி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்றாங்கபடி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பறவைகள் சரணாலயத்துக்கு உதவும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் அவங்க சொல்றாங்க. அவிஸ்ல சொல்றது அப்படி சொல்றாங்க, ஆனா பேக்ரவுண்ட்ல வந்து அது என்ன மாதிரி மாறும் அப்படிங்கறது நமக்கு தெரியாது இல்லையா. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க சன்ஃபார்மா கம்பெனி இருக்கிற மாதிரி இன்னொரு 2-3 கம்பெனிஸும் வந்து அது பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு பேட்டரி கம்பெனி ஒண்ணு இருக்கான், இன்னொன்னு வந்துட்டு இன்னொரு மெடிக்கல் கம்பெனி ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, மாத்திரை தயாரிக்கக்கூடிய கம்பெனி. இந்த கம்பெனி எல்லாமே பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல 1960களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. அது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த வைல்ட் லைஃப் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1972 வர்றதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி அப்படிங்கறதுனால அது எல்லாமே இன்னும் இயங்கிட்டு இருக்கு. அதுல இருந்து என்னன்னா பெரும்பாலும் வந்துட்டு இப்ப எல்லா இண்டஸ்ட்ரீஸ் எல்லா தொழிற்சாலையுமே தமிழ்நாடு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா முக்கியமான தொழிற்சாலை அத்தனையுமே 0 லிக்விட் டிஸ்சார்ஜ் எனப்படக்கூடிய, வெளியில வந்து எந்த நீர் கழிவுமே வந்து வெளியே வராதுங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா வெளிய தண்ணீர் மாசு அப்படிங்கறது எந்தவித இதுவும் வராது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இன்னும் வந்து இயங்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குழப்பங்கள் வந்துட்டு 3 முக்கியமான இடத்த வந்து போய் சந்திக்குது. அந்த 3 முக்கியமான இடங்கள் தான் வந்துட்டு ஒரு குழப்பத்துக்கு காரணம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் குழப்பம் ஏற்கனவே சொன்னது போல பிரின்சிபல் செக்ரட்டரி திரு சாம்பு சார் எழுதுன அந்த லெட்டர், எங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த போர்டுக்கு வந்து எழுதின லெட்டர், வைல்ட் லைஃப் போர்டுக்கு எழுதின லெட்டர். அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பஃபர் ஜோனை வந்து நாங்க குறைக்கிறோம், அதுக்கு வந்து நீங்க அனுமதி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து எழுதியிருக்காப்ல. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி வைல்ட் லைஃப் வார்டன் எழுதியிருக்கிற லெட்டர்லயே பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா அவங்களே சொல்லியிருக்காங்க என்னன்னா அது வந்து பஃபர் ஜோன் கிடையாது, அது வந்து அந்த பறவைகள் சரணாலயத்தினுடைய ஒரு பகுதி தான். எது அந்த 5 கிலோமீட்டருங்கிற அந்த பகுதி வந்துட்டு பறவைகள் சரணாலயத்தின் கீழே தான் வருது. ஆனா அவர் வந்து ஏன் அந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்குரிய ஒரு லெட்டர் வந்து எழுதினாரு அப்படிங்கறது தெரியல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது குழப்பமான விஷயம் அந்த பிரஸ் ரிலீஸ். நான் ஏற்கனவே சொன்னது போல டேட்டு சைனு சீலு எதுவுமே கிடையாது அந்த லெட்டர்ல. அதுல வந்து என்னன்னா ஜோன்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் பாத்தீங்களா, அதாவது அந்த பவுண்டரியில இருந்து அந்த ஏரியினுடைய எல்லை பகுதியில இருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் கோர் ஜோன், அந்த கோர் ஜோன்ல வந்து எந்தவித ஆக்டிவிட்டியுமே வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அதாவது அந்த ஃபாரஸ்ட் பர்சன்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அங்க போய் எதனாலும் பண்ண முடியும். அடுத்து 1 கிலோமீட்டர்லேருந்து 3 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பஃபர் ஜோன். இந்த பஃபர் ஜோனில் பார்த்தீங்கன்னா சில அனுமதிக்கப்பட்ட வேலைகள் மட்டும் செய்யலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஈகோ சென்சிட்டிவிட்டி ஜோன் அப்படிங்கிறாங்க. இந்த ஜோன்ஸ் பிரிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் புலிகள் சரணாலயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த புலிகள் சரணாலயத்துல தான் வந்து பெரும்பாலும் பிரிப்பாங்க, அதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கு. இவங்க புதுசா இந்த 3 வகையா பிரிக்கிறது, ஜோன்ஸ் பிரிக்கிறது அப்படிங்கிறது ஏன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகத்துக்குள்ள இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா ஆமா இந்த ஜோன் வந்து பிரிக்கிறது புலிகள் சரணாலயத்துக்கு மட்டும்தான் பிரிப்பாங்க, பறவைகள் சரணாலயத்துக்கு பிரிக்கிறது அப்படிங்கிறது ஏன் அப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதே எனக்கு ஒண்ணும் புரியல. அந்த ஆக்ட்ஸின் படி படிச்சீங்கனாலும் அந்த 1972 சொன்னேன் பாத்தீங்களா வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், அந்த ஆக்ட் படி பாத்தீங்கனாலுமே பாத்தீங்கன்னா அந்த ஜோன்ஸ் பிரிக்கிறதுங்கிறது கிடையாது. எப்ப அது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2006 வந்துட்டு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. அந்த அமெண்ட்மெண்ட்லதான் பாத்தீங்கன்னா இந்த புலிகள் சரணாலயங்களுக்கு மட்டும் 3 விதமா வந்து ஜோன்ஸ் பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, பஃபர் ஜோன், கோர் ஜோன், ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கிறது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சொன்னது மாதிரி ஜனவரி 23 வந்து எழுதின அந்த லெட்டர்லயே வந்துட்டு அவங்களே தெளிவா சொல்லிட்டாங்க அது வந்து பஃபர் ஜோன் கிடையவே கிடையாது, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பறவைகள் சரணாலயம் தான், அந்த 5 கிலோமீட்டருமே அந்த சுற்றளவுல இருக்க 5 கிலோமீட்டர் பகுதியுமே பறவைகள் சரணாலயம் தான் அப்படிங்கிறாங்க. அந்த சுற்றளவுல இருக்க 5 கிலோமீட்டர் பகுதியுமே பாத்தீங்கன்னா வில்லேஜு கீழே தான் வருது, அதாவது கிராமங்கள் தான், நிறைய கிராமங்கள் இருக்கு. அடுத்து 3வது குழப்பம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் அப்படிங்கன்னு பிரிக்கக்கூடிய அந்த இது 2002 வந்துட்டு ஒரு மீட்டிங் போட்டு வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்ல தான் வந்துட்டு அந்த ஈகோ சென்சிட்டிவ் ஜோன் எனப்படக்கூடிய அந்த இதை வந்து பிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்தாங்க. சட்டம் அனுமதிக்காத ஒரு விஷயத்த இவங்க எப்படி பண்ண முடியுது அப்படிங்கிறது தோணுது. சட்டம் அனுமதிக்காத ஒண்ணு சட்ட ரீதியா செய்யறாங்களா?
அதுதான் அவங்களே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வைல்ட் லைஃப் வார்டன் வந்து அவர் அந்த ஜீவோ சைட் பண்ணி எழுதுறப்ப அவரே சொல்றாரு என்னன்னா அந்த 5 கிலோமீட்டர் பகுதி வந்துட்டு பஃபர் சோனே கிடையாது, எல்லாமே வந்துட்டு பறவைகள் சரண இடத்துக்கீழதான் வருதுங்கிறாரு. திரும்ப அதே வந்துட்டு அவர் ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்த அந்த நோட்ஸை வந்து சைட் பண்ணி எழுதக்கூடிய பிரின்சிபல் செக்ரட்டரி சார் வந்துட்டு என்னங்கிறாரு, இது வந்துட்டு பஃபர் ஜோனை வந்து நாங்க குறைக்க முயற்சி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அது என்ன அப்படிங்கறத எனக்கு ஒண்ணும் புரியல, ரெண்டு பேரும் என்ன குழப்பத்துல பண்றாங்க அப்படிங்கறது இதாதான் இருந்துட்டு இருக்கு. இந்த குழப்பம்தான் மக்களை மேற்கொண்டு இன்னும் அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு. ரெண்டாவது என்னன்னா அதே டைம்ல பாத்தீங்கன்னா இந்த சன் ஃபார்மா கம்பெனியும் அவங்களோட இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே தங்களோட இதை வந்து இன்னும் கொஞ்சம் பெருக்குறாங்க அப்படிங்கறதுக்காக, ப்ரொடக்ஷனை பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக அப்ளை பண்ணிருக்காங்க. அதை அப்ளை பண்ணதுன்னா மக்கள் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அந்த சரணாலயத்தை ஒட்டியே இந்த ரெண்டு கம்பெனியும் வருது. ஆமா ஆமா ஆமா, அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா அந்த பவுண்டரி அந்த எல்லை பகுதியான போடக்கூடிய சரணாலயத்தினுடைய எல்லை பகுதியில இருந்து 3.72 கிலோமீட்டர் தொலைவிலேயே பக்கத்திலேயே அவ்வளவு பக்கத்திலேயே வருது. கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னது போல சரணாலயத்துக்கு இருந்தா வருதுன்னு சொல்லணும். அந்த 5 கிலோமீட்டர் இப்ப பிரச்சனை அந்த பகுதியிலதான் அந்த தொழிற்சாலையும் வந்து இயங்கிட்டு இருக்கு. இதனாலதான் அந்த சந்தேகம் நமக்கு இன்னும் கூடுதலா எழுதுல மக்களுக்கு வந்து அதனாலதான் கொஞ்சம் இதாயிட்டு இருக்காங்க. இதை பத்தி பாத்தீங்க அப்படின்னா நித்யானந்த் ஜெயராமன் எனப்படக்கூடிய சூழலியாளர் வந்துட்டு வயர் அப்படிங்கிற பக்கத்துல வந்துட்டு எழுத ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்காரு, அந்த கட்டுரையில ரொம்ப தெளிவா எழுதியிருந்திருக்கிறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்த ஆர்டிகல் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டிகல், அந்த இதுவும் வந்துட்டு கொஞ்சம் இது பண்ணிருக்காங்க. அந்த ஆர்டிகலுக்கு பதில் சொல்ற மாதிரி தான் அவங்க அந்த பிரஸ் ரிலீஸ் வந்து இந்த போன செவ்வாய்க்கிழமை 9ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது போக நியூஸ் மினிட்லயும் இந்த ரெண்டு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர்டிகல் அப்புறம் நித்யானந்த் ஜெயராமனோட ஆர்டிகல் இரண்டையும் சைட் பண்ணி இப்ப வந்திருக்கிற அந்த பிரஸ் ரிலீஸையும் சைட் பண்ணி நேத்து நைட்டு வந்து ஒரு கட்டுரை வந்து ரொம்ப தெளிவா நியூஸ் மினிட்ல வந்து எழுதியிருந்திருக்காங்க. நேயர்கள் வந்து அதை கூட போய் படிச்சு பார்க்கலாம். இந்த 3 கட்டுரைகள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டுரைகள் நினைக்கிறேன். கைண்ட்ல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் என்னன்னா, இந்த மாதிரி வந்து புலிகள் சரணாலயத்துக்கு மட்டும்தான் இந்த ஜோன்ஸ் இருக்குது, இது வந்து பறவைகள் சரணாலயத்துக்கு அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வியா தான் இருந்துட்டு இருக்கு. அது ஒரு சந்தேகமா தான் நான் வைக்கிறேன். அதே சந்தேகத்தை தான் திரு நித்யானந்த் ஜெயராமனும் வந்து அவரோட அந்த வயர் ஆர்டிகல்ல வந்து வச்சிருக்காப்புல. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இன்னொன்னு ஒரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி டீநோட்டிஃபை பண்றதும் ஆல்டர் பண்றதும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பறவைகள் சரணாலயத்தினுடைய பாதுகாப்புக்கு பயன்படுங்கிற பட்சத்துல அதை வந்து நம்ம அனுமதிக்கலாம், மக்கள் அனுமதிக்கலாம், அரசாங்கமும் அதுக்கு துணை போகலாம். ஆனா அதே வந்துட்டு இந்த தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சிக்கு வந்து இது பண்ணுது, அவங்க மேற்கொண்டு சுரண்டதுக்கு இது பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து அனுமதிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது போக பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சன் ஃபார்மா கம்பெனி, அப்புறம் ஆடியன் ஹெல்த் கேர் எனப்படக்கூடிய கம்பெனி, அப்புறம் ஆம்கோ இண்டஸ்ட்ரீஸ், அது பாத்தீங்க அப்படின்னா பேட்டரி வச்சு இயங்கக்கூடிய ஒரு கம்பெனி, அதாவது பேட்டரி தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த 5 கிலோமீட்டர் சுற்றுலாக்குள்ளேயே தான் வந்துட்டு இருக்கு பறவைகள் சரணாலயத்துல இருந்து. அது போக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு நாளைக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் லிட்டர் தண்ணியை வந்துட்டு இந்த ஒவ்வொரு கம்பெனியும் பயன்படுத்துது அப்படிங்கிற மாதிரியும் அவர் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த வந்து சொல்லி அந்த கட்டுரையை வந்து முடிச்சுட்டு இருந்திருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, சூழலியல் அப்படிங்கிறதும் சரி பொருளாதாரம் அப்படிங்கிறதும் சரி ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஒரு மாட்டு வண்டியினுடைய அச்சாணி மாதிரி தான், ரெண்டுமே அந்த அச்சாணி இருந்தால் மட்டும்தான் அந்த மாட்டு வண்டிங்கிறது ஓடும். ரெண்டும் ஒன்னோட ஒன்று முரண்பட்டாலும் ரெண்டத்தையும் சேர்த்து வச்சு இயக்கிறது தான் அரசாங்கத்தினுடைய கடமையாகவும் நான் நினைக்கிறேன். அதனால இந்த சிக்கலை வந்து மேற்கொண்டும் இன்னும் பெருசாகிறதுக்கு முன்னாடி அரசாங்கம் நல்ல ஒரு இன்னும் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தாங்க அப்படின்னா நல்லதா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.